வணக்கம், நான் ராமச்சந்திரன், பேச்சி படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். இப்போ நாங்கள் ரோஹிணி தியேட்டரில் வந்து படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வேண்டி வந்தோம். நல்ல பாசிட்டிவாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் வந்து ஃப்ரைடேவே வந்து புக் பண்ணி வந்து படம் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் நடந்த ஷோஸில் இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இன்னும் நீங்களும் எல்லாருமே வந்து தியேட்டரில் படம் பார்க்கணும், அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி வர்ற வீக்கெண்ட் வந்து குடும்பத்தோடு வந்து உங்களோட நியர்பை தியேட்டர்ஸில் வந்து பேச்சி படம் பாருங்கள். நல்ல ஒரு பியோர் ஹாரர் ஜானர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து இந்த படம் ஏமாத்ததுங்கிற நம்புகிறோம். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் பேச்சி. தேங்க்யூ. பேச்சி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நிஜமாவே செம்மையாக இருந்துச்சு. சும்மா தான் வந்தோம், வந்து பார்த்தா ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதெல்லாம் நிறையா இந்த ட்விஸ்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பாலசரவணன் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சுது, பட் இருந்தாலுமே ஒரு ட்விஸ்ட் இருந்த மாதிரி தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. த்ரில்லிங்காக இருக்குது, கேமரா ஒர்க்ஸு அது இதெல்லாம் சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக நல்லா எடுத்திருக்காங்க, த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். காமெடி எலமெண்ட் அவ்வளோ ஃபீல் ஆகலை ப்ரோ, காமெடி எலமெண்ட்டே ஃபீல் ஆகலை. ஆனால் அந்த பயம் நல்லாவே ஃபீல் ஆச்சு நிறைய இடத்துல. இந்த கிளவியோட ஆக்சுவலாக கிளவியோட மேக்கப் பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க படத்தில். ப்ளஸ் பாயிண்ட்டே டெக்னிக்கலாக தான், ஸ்க்ரீன் பிளேவும் சீனோட எல்லாமே லேக் இல்லாமல் எல்லாமே என்கேஜிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடியறதும் சரி, செகண்ட் ஹாஃபோட ட்விஸ்ட்டு அந்த கதை சொல்கிறது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாமே கதை போகுது, ஸோ பெருசாக லேக்லாம் இருக்கா, அதே மாதிரி இருக்கும். டிமாண்டி காலனி மாதிரியே கொஞ்சம் த்ரில்லிங்காகவே போகும் படம் ஃபுல்லாமே. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் கிளைமேக்ஸில், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ப்ரோ பேச்சின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பேயை மறுபடியும் இது கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அதுதான் பேச்சு. அந்த பேயோட பேரே பேச்சு தானே, த்ரில்லிங்காக இருக்கும். எப்போ நாங்கள் வந்து அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தோம் ஃபுல்லாகவே. அது லேகெல்லாம் எனக்கு எந்த மாதிரி லேகே ஃபீல் ஆகலை. படம் அடுத்து என்னாகும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. மியூசிக் தான் ப்ரோ, ஆக்சுவலாக மியூசிக் வச்சு தான் நிறைய இடத்துல டரே ஆச்சு, எனக்கு பயமாச்சு. படத்தில் வந்து சாங்ஸ் இருக்கா? சாங்ஸு ஒரே ஒரு அந்த அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க எல்லாம் ஒன்றா வருவாங்கல்ல, அப்போ மட்டும் ஒரு சாங் இந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு சாங்லாம் எதுவும் இல்லை, பேக்ரவுண்டு மியூசிக் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு 5-க்கு 3.5 அந்த ஆமாம்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாமே ஒரே ஒரு சாங் இருக்கும், அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஃபுல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் படத்தை ஃபுல்லாமே தாங்கி இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் ஃபுல்லாமே கொடுக்குது பயம், நல்லா அது கொடுக்குது படத்துக்கு. நீங்கள் ப்ளஸ்ஸு சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது பார்க்கவே. அந்த இடம் எல்லாம் காட்டுக்குள்ளேயே ஃபுல்லாமல் எடுத்திருக்காங்க, ஸோ அதெல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. அது மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜி ஆக்சுவலி பிஹெச் மூவிக்கு தான் வந்திருந்தோம், ஆக்சுவலி வர்றதே கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு, பட் மூவி வந்து சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்ப்பு ஆனால் நம்ம தெரியும் இப்போ இந்த சீனுக்கு அப்புறம் இதான் வரப்போகுது, நம்மளும் எல்லா படமும் நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். ஆனால் பட் இந்த மூவியில் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம யோசிக்கிறதை விட்டு அட்வான்ஸாக ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த சீன் தான் சரி ஓகே பேய் இப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேரக்ஷன் சைடில் மெயின் சொன்னால் கேமராமேன் தான் ஜி மே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்னு சொன்னால் எல்லாருமே வேறு லெவலில் பட்டை கிளப்பியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட செகண்ட் பாட்டுக்கு எல்லாருக்கும் வெயிட்டிங் தான். ஆக்சுவலி நான் பார்த்தவரை எல்லாரும் விடுதில் எனக்கான செகண்ட் பாட்டு வெயிட் பண்ணுறேன், வந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். வேறு மாதிரி ஜி படத்தில் வந்து மியூசிக் எப்படி இருக்குது ஜி? மியூசிக்லாம் வேறு மாதிரி ஜி, ஒரு ஹார் அந்த பிஜிஎம்லாம் வந்து நம்ம உட்காரும் எனக்குலாம் இங்கேருந்து பக்கு பக்குன்னு அடிக்குது அந்த பிஜிஎம்லேயே, வேறு மாதிரி இருக்குது ஜி, உண்மையிலேயே சூப்பராக. நாங்கள் எதிர்பார்ப்பே வேறு மாதிரி இருந்துச்சு. பேய் தான் எல்லோரும் கொழுதுன்னு பார்த்தா லாஸ்ட்டில் கூப்பிட்டு வந்து தான் எல்லோரும் சாவு அடிக்கிறாங்க. இந்த ட்ரிப்புக்கெலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சரியான ஒரு மூவி வேறு மாதிரி ப்ரோ. ஆனால் படம் தாறு மாறாக இருந்துச்சு, த்ரில்லிங் சும்மா எஃபெக்ட் போட்டிருக்காங்க அந்தளவு இல்லை. ஸ்டோரி வைஸில் கதை கரெக்டாக இருக்கும், அவ்வளவா இல்ல ப்ரோ, சும்மா நார்மலா இருக்கு அவ்வளவுதான். காமெடி அவ்வளோ காமெடி, காமெடியும் இல்லை எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு ஃபாரஸ்ட் உள்ள அவள் தான் ஃபாரஸ்ட் உள்ள கதை அவ்வளோதான். ஃபாரஸ்ட் உள்ள நார்மல் படம் மாதிரி இருக்கா இல்லை? நார்மல் தான், நார்மல் படம் நார்மல்.